மட்டக்களப்பு பொன்னக்குடா பகுதியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியை அளவீடு செய்வது நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணி தனியாரினால் கையகப்படுத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது காணி சீர்திருத்த ஆணைக்குழு சார்பில் மாவட்ட பணிப்பாளருக்கு பதிலாக தலைமை அலுவலகத்திலிருந்து பணிப்பாளர் ஏஜிஎம்ஏ குணரண்ண நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது சர்ச்சைக்குரிய குறித்த காணி மறுசீரமைப்பு திணைக்களத்திற்கு சொந்தமானது எனவும் அதனை அளவீடு செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குறித்த காணியை கையகப்படுத்த முன்னெடுக்கப்படும் முயற்சிகளை முறியடிக்கவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை கைது செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை பொன்னக்குடா பகுதியில் உள்ள குறித்த காணியை பாதுகாப்பதற்கும் அதில் அத்துமீறலை தடுப்பதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மட்டக்களப்பு பொன்னக்குடா பகுதியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியை தனியார் சிலர் கையகப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி கடந்த ஜனவரி மாதம் 17 தேதி தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் கடந்த பிப்ரவரி 22 தேதி 4 தவணைக்குரிய விசாரணைகள் இடம்பெற்றன. அதே தினம் மாலை ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் மீது கழுதாவளை பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ள நேசகுமார் விமல்ராஜ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். நான் இப்ப வந்து சத்திர சிகிச்சை மேற்கொண்டு ஓரளவு தேறிக்கொண்டு வருவேன். குற்றவாளி சரியாக இனங்காணப்பட்டு குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். மேற்படி சூட்டு சம்பவம் நடைபெற்ற தினத்திலிருந்து இன்று வரை சம்பவத்தை தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்து என்னுடைய இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னால் இருப்பவர்கள் சம்பந்தமாக இந்த குற்றவாளிகள் யார் என நம் காணப்படும் வரைக்கும் சக்தி டிவி மற்றும் ஏனைய மீடியா நண்பர்களும் தொடர்ந்தும் மேற்படி நடவடிக்கை உன்னிப்பாக அவதானித்து வர வேண்டும் என்பது என்ற வேண்டுகோள். நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளாா்.